வணக்கம் நட்புகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீட்ஸ் ஆக்டோபஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங்கில் 5 வேணும். இப்போ ஒவ்வொரு பெட்டல்லையும் ஒரு 5 பெட்டல் கொண்டு வரணும், ஒவ்வொரு பீட்லேயும். ஸோ நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே 4 பீட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 3 பீட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் அடுத்த ரெண்டுலேயும் 3 பீட் ஆட் பண்ணி 5 பெட்டல் கொண்டு வந்துடுவோம். இப்போ நான் எல்லாத்துலேயும் 4 இது கொண்டு வந்துட்டேன். 1, 2, 3, 4. இப்போ லாஸ்ட் இது போட போகிறோம், இந்த பீடு அண்ட் ஃபஸ்ட்டு பீடு. இப்போ ரெண்டு பீடு போட்டு இந்த தான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இந்த இதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த பீடோட இந்த பீடு பக்கத்தில் இருக்கிற, அதாவது ஒவ்வொரு பெட்டலில் இருந்து ஒவ்வொரு பீடு தான் எடுக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 பீடு தான் ஜாயின் பண்ணணும். ஒரே பெட்டல்லேருந்து 2 பீடு எடுக்கக்கூடாது. இப்போ இதில் 4 பீடு போட்டுக்கலாம். டோட்டல் 6 பீட்ஸ் இருக்கணும். இப்போ இந்த 2 பீட்டில் நம்ம இருக்கோம். அதுக்கப்புறம் நான் 4 பீடு போட்டுக்கிறேன். டோட்டல் 6 பீடு வருது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 2 பீட்குள்ளார வயர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வயருக்குள்ளார 3 பீடு இருக்குது. இப்போ இன்னொரு 3 பீடு போட்டுட்டு நான் 6 பீட் ஆக்கிக்கிறேன். இந்த மாதிரி வரும். இப்போ அதே போல் ஒவ்வொரு இதுலேயும் 2 பீடாக ஆட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடுவோம். இப்போ இந்த இதில் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம. 6 பெட்டல், செகண்ட் 1, 3rd 1, 4th 1. 4th 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 6 பெட்டல்ஸ் இருக்குது. இப்போ 5th 1 நம்ம வந்து போட போகிறோம். இப்போ 4 பீட்குள்ளார போகணும் வயரு. இப்போ இந்த 4 பீட்குள்ளார நம்ம லாஸ்ட்டில் வரோம். இப்போ என்ன 2 பீடு போட்டு நான் இதையும் 6 பீடை அப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஒரு குட்டி இது மாதிரி வரும். இதுதான் ஆக்டோபஸோட ஹெட் பார்ட். இப்போ நம்ம இந்த இதில் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? இந்த வயரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து இருக்கிறத பீட்குள்ளார, அதாவது இந்த 6 பெட்டலில் ஃபஸ்ட்டு பீட்குள்ளார நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ரெண்டு இதில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ ஒரு பிளாக் வந்து, இது வந்து ஐ பார்ட்டுக்காக நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் பெரிய பீடு, ரவுண்ட் பீடாக எடுத்துக்கோங்க, சீட் பீடுக்கு அடுத்த சைஸில். அதுக்கடுத்து திருப்பியும் வந்துட்டு ஒரு ப்ளூ போட்டு க்ராஸ் பண்ணிக்கிறேன். இது ஆக்டோபஸோட ஐ பார்ட்டு, அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. திருப்பியும் வயர் வந்துட்டு இந்த சைடு போடும்போது இப்போ நம்ம இந்த பீடில் ஒன்று, இந்த பீடில் ஒன்று, 2 பீடில் உள்ளே போகணும்.
திருப்பியும் ஒரு பிளாக் அண்ட் ப்ளூ போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிளாக் உள்ளே போட்டுட்டு ஒரு ப்ளூவில் நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பிளாக் கலர் வராது, ஃபுல்லாக ப்ளூ கலர் தான். அடுத்து ரெண்டு ப்ளூ இதில் போகணும், பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ளூ. நெக்ஸ்ட் ரெண்டுமே ப்ளூ தான் போடுறேன். திருப்பியும் ரெண்டு ப்ளூ. சுற்றியுமே ஃபைவ் பெட்டல் கொண்டு வரோம். இப்போ நம்ம இங்கே முன்னாடி வந்து ஐ பார்ட் போட்டோம்ல, அதுக்கப்புறம் சுற்றியுமே இங்கிட்டு ஃபைவ், இங்கே ஃபைவ், இப்போ லாஸ்ட்டு ஃபைவ் போடுறோம். அதே போல் இந்த இதில் நாலு பீட்குள்ளே வரும். ஒன் டூ, இது எப்போதும் போல் ரெண்டு போடுறது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பீட் குள்ளே மேலே போய்க்கலாம். இப்போ நம்ம ஒயர் நாலு பீட் குள்ளே இருக்கு. இப்போ ஒரே ஒரு பீட் போட்டு நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ இந்த லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது ஆக்டோபஸோட தலை, இது கண்ணு. இப்போ நம்ம இன்னும் ஒரு லைன் இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லெக் பார்ட்டுக்கு போயிடுவோம். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு பீட்லேயுமே நம்ம இது போடணும். இப்போ நான் ஃபோர் பெட்டல் போட்டிருக்கேன். இது நம்ம ஒவ்வொரு பீட்லேயுமே இப்போ நம்ம போடணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஒன் போடலாம். இப்போ எல்லா பீட்லேயுமே டூ டூ இது ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோர் பெட்டல் ஷேப் போட்டுட்டு வரோம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ தேர்ட் ஒன் போடுறோம். இப்போ இந்த இதில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு இதுலேயும் ஃபோர் பெட்டல் ஷேப் போட்டுட்டோம் இல்லையா. இப்போ லாஸ்ட் ஒன்னில் போடுறோம். இது ஹோல்டு பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, ஏன்னா இப்போ இந்த இதிலலாம் விடுறதுக்கு வந்து ரொம்ப கையை உள்ளே வைக்க முடியல. இப்போ டைட்டாக இழுத்துருங்க, அப்போ தான் வந்து இங்கெல்லாம் கேப் இல்லாமல் வரும். நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ ஒன்றே ஒன்று போட்டு லாக் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடியில் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ நமக்கு ஃபைவ்லேயே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி தான் அக்டோபஸோட ஹெட் பார்ட். இப்போ நம்ம அந்த லெக் பார்ட்டுக்கு போவோம். நம்ம இப்போ இந்த இதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம்ல, அதில் ஒரு சைடில் வந்துட்டு நான் வந்து ஒரு செவன் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எயித் பீட் ஒன்று இருக்குது, டோட்டல் எயிட் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன லென்த்தில் வேணுமோ நீங்கள் அந்த லென்த்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு பீடை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் மித்த நான் எல்லா செவன் பீட்குள்ளாரையும் உள்ளே வரேன்.
இப்போ நம்ம ஒரு ஒரு லெக் பார்ட்டில் இங்கே வந்து ஒரு இதை விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக உள்ளே விட்டு வந்து லாக் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு இந்த மாதிரி இதில் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம போட்டுட்டு வருவோம். ஒரு சைடு தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். செகண்ட் இதில் வந்து இங்கே இருக்கிறோம். நம்ம இதில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து இந்த பீட்குள்ளாரையே உள்ளே விட்டு வெளியே வந்துக்கலாம். இதுலேயும் 8 பீட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற பீட்குள்ளார ஒயரை உள்ளே விட்டு கொண்டுட்டு வந்துடலாம். எல்லா பீட்குள்ளாரையும் உள்ளே விட்டுடுங்க. இந்த வயரை வந்துட்டு நம்ம எந்த பீடு வழியாக வந்தோமோ அந்த பீட்குள்ளாரையே உள்ளே விட்டுடுவோம். அதே போல் இந்த இந்த இதில் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த பீட்குள்ளார இந்த ஒரு நிமிஷம் இந்த பீட் இந்த கேப் ரெண்டு கேப்பில் போடுறத வந்துட்டு நம்ம போயிட்டு திருப்பி இந்த பீட்குள்ளார விட்டுருவோம். இந்த இதில் போடும்போது இதில் போட்ட மாதிரி உள்ளே போயிட்டு வெளியே வரணும். இப்போ இந்த பீட்குள்ளார இருக்கோம். இப்போ நான் இதான் நெக்ஸ்ட் பீட்குள்ளார நான் ஜாயின் பண்ணுறேன். சாரி சாரி, இதை உள்ளே விடவே மறந்துட்டேன் நான். சம்டைம்ஸ் கன்ஃபியூசன் ஆகிடுது இந்த கேமராவுக்கு முன்னாடி உட்காந்து செய்யணும் அப்படிங்கும்போது. இப்போ நான் இந்த இதில் வந்துட்டு அடுத்திருக்க பீட்குள்ளார நான் விட்டுக்கிறேன். பார்க்க கன்ஃபியூசிங்காக தான் தெரியும், பட் நீங்களாம் செய்யும் போதுட்டு உங்களுக்கு தெரியும் நம்ம இதை தான் இருக்கிறோம் இந்த இதில் தான் போடுறோம் அப்படின்ட்டு. ஸோ குழம்பிக்க வேண்டாம். இப்போ இந்த பீட்டில் போடும்போதுட்டு இந்த ஃபோர்த்து லெக் போட்டுட்டு நம்ம இந்த இதில் வந்து இதே இதில் இப்படி உள்ளே விட்டு வெளியே வரணும். செகண்ட் ஒன் போட்ட மாதிரி டோட்டலி 8 லெக் போட்டிருக்கேன். போட்டாச்சு. நம்ம இப்போ இந்த ரெண்டு சைடுமே ஒரு இடத்துல ஒயரை கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடுவோம். நாட் போடும்போது நல்லா டைட்டாக போடுங்க, அப்போ தான் கேப்லாம் இல்லாமல் ஃபுல்லாக ஃபில் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வந்துருச்சு. இந்த இதை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சு விடுங்க. ஒன்ஸ் செட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டி ஈக்குவலாக வந்துடும். ஈஸியானது தான், சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.